ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது ஒன்பதாம் வகுப்பிற்கான கணித பயிற்சி புத்தகம். அதில் நாம் இன்றைக்கி பயிற்சி தாள் 8 இயற்கணிதம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். முதல் வினா, பலவழி தெரிவு செய்க. பின்வருவனவற்றில் எது இயற்கணித முற்றொருமை அல்ல? முதல்ல ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது கண்டிப்பாக ஒரு இயற்கணித முற்றொருமை. அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது இது எதுலேருந்து வந்ததுன்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த முற்றொருமையிலேருந்து இதை மட்டும் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக ஒரு இயற்கணித முற்றொருமை. அடுத்தது, இதுவும் அதே மாதிரி தான், ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர். இதோட விதி என்னென்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதில் இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் 2 வச்சுருக்காங்க. இதுவும் இயற்கணித முற்றொருமை. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சமம் 4 அப்படிங்கிறது மட்டும் ஒரு வட்டத்தினுடைய ஃபார்முலா இது. அதனால் இதுதான் முற்றொருமை அல்ல. இரண்டாவது வினா, பின்வருவனவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவை? இது பாருங்கள், இந்த முதல் ஆப்ஷனில் ஏக்கு அடுக்கில் மைனஸ் 2 இருக்குது. பல்லுறுப்புக்கோவைக்கு அடுக்கில் மைனஸ் இருக்காது, அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. இரண்டாவது இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2/3a ப்ளஸ் 5, இது பல்லுறுப்புக்கோவை. இது பாருங்கள், ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் 5, அதாவது கெழு வந்து ரூட்டில் வந்திருக்கு, அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. இதில் ஏயின் அடுக்கு 2/3, அடுக்கில் ஒரு பின்னம் வந்திருக்கு, அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2/3a ப்ளஸ் 5 என்பது பல்லுறுப்புக்கோவை. மாறிலி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. மாறிலி பல்லுறுப்புக்கோவைனா ஒரு நம்பர் 3, இதுக்குன்னு எந்த பூஜ்ஜியமும் இல்லை இல்லையா, அதனால் 0. எண் படி கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் அதிகபட்சமான பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. எண் படி 2 படி எடுத்துக்கோமே, ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு படி 2, இதுக்கு 2 பூஜ்ஜியங்கள் இருக்கும். எண் படி இருந்தால் n பூஜ்ஜியங்கள் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதுவோமா? இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குதோ ரெண்டுலேயும் இருக்கணும், அதுதான் மீப்போவா. மீப்போவாங்கிறது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். ஆறாவது வினா, 3x-2, 2x-3. அதில் பார்த்துக்கோங்க, இது 3x-2, இது 2x-3. ரெண்டு வெவ்வேறு, ரெண்டுலேயும் பொதுவான உறுப்புகள் இல்லை, அதனால் இதனுடைய மீப்போவா 1. சிறு வினாக்கள். முதல் வினா, ஏற்கனவே முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. 304 × 296. 304 × 296 இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 300 × 4 இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 300 − 4 எழுதிக்கலாம். அதாவது இது எப்படி இருக்கு, இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. என்ன கிடைக்கும் நமக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா. 300 ² − 4 ² 300 ² 3 ² பண்ணிக்கோங்க, 2 0 ஸ்கொயர் பண்ணும்போது 4 0 மைனஸ் 4 = 16 போட்டு கழிக்கலாம். 10 × 6 = 4 9 × 1 = 8 இங்கெல்லாம் 9 9 8 என்ன விடை, 89984. அடுத்த வினா பாருங்கள், 32 × 32 ப்ளஸ் 2 × 32 × 38 ப்ளஸ் 38 × 38. நாம் 38 ஏன் எடுத்துக்குவோம், 32 ஏன் எடுத்துக்குவோம், 38 பின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா இது என்னவாகும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுதா இது என்ன ஃபார்முலான்னு, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வலது பக்கம் இல்லையா. அப்போ சமம், 32 + 38 ஸ்கொயர் குட்டினோன்னா 70 ஸ்கொயர். 70 ஸ்கொயர் பண்ணால் 7 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 49 ஸ்கொயர் பண்ணும்போது 02 ஆயிரும், 4900. அடுத்து வினா, 5x³ - 3x² ப்ளஸ் 4x-2 எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்க 2x² + 3x + 1 கிடைக்கும்?
ना கழிக்க வேண்டிய பல்லுறுப்புக்கோவைய p of x னு எடுத்துக்கிறேன் அத கழிப்போமா கழிச்சா என்ன கிடைக்குமா 2x ஸ்கொயர் + 3x + 1 கிடைக்கும் இத நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போவோம் இத இந்த பக்கம் எடுத்துட்டு வருவோம் 5x cube minus 3x square plus 4x minus 2 minus 2x square இங்க வரும்போது minus 2x square 3x இங்க வரும்போது minus 3x 1 இங்க வரும்போது minus 1 சமம் p of x கழிப்போம் அந்த பக்கம் இருந்து x cube டம் எதுவுமே வரல அதனால 5x cube அப்படியே தான் இருக்கும் 3x square இங்க ஒரு 2x square ரெண்டு மைனஸ்ல இருக்கு கூட்டிக்கலாம் minus 5x square plus 4x minus 3x ஒரு கூட்டல ஒரு கழித்தல் இருந்தா கழிச்சிரணும் இல்லையா plus 1x minus 2 minus 1 minus 3 சமம் p of x இதுதான் நமக்கு தேவையான கழிக்க வேண்டிய கோவை அதாவது வினா பின்வரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு காண்க இது செவ்வக வடிவ வயல் இதனுடைய நீளம் 2x + 3 அகலம் 3x - 1 செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் நீளம் என்று அகலம் நீளம்ல 2x + 3 அகலம் போடுற இடத்துல 3x - 1 போட்டுறோம் இத பெருக்குவோம் 2x * 3x 2 3 6 x2 minus 2 into minus 1 minus 2 x plus 3 into 3 9 x இங்க plus இங்க minus இருக்கு அதனால minus 3 into 1 3 இதை கூட்டும் போது இங்க 6 x square plus 2 minus 2 plus 9 அதாவது plus 7 பெரியதுல இருந்து சிறியதை கழித்து பெரியதன் குறி இல்லையா x minus 3 இதுதான் செவ்வக வடிவ வயலின் பரப்பு குருவினாக்கள் ஒரு சதுர வடிவ பூங்காவின் பரப்பளவு x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 சதுர மீட்டர் ஒருவர் பூங்காவை ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு தொலைவு நடந்திருப்பார் பாருங்க இது சதுர வடிவ பூங்கா இந்த பூங்காவோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க அதை நான் உள்ள எழுதியிருக்கேன் இதனுடைய பக்க அளவை நாம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் அது தெரிஞ்சா நாம சுற்றளவு எழுதிடலாம் பக்க அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இத ஒரு நம்பரோட அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயரா எழுதணும் அதுக்காக நாம a + b the whole square ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா அதை ரீகால் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இத எழுத ட்ரை பண்ணுவோம் a இருக்க இடத்துல x தான் இருக்கு இது x ஸ்கொயர் b இருக்க இடத்துல 4 இருக்கறத நாம 2 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் இப்போ 2 தான் b 2ab 2 இன்டு x இன்டு 2 இத நாம x + 2 the whole square னு எழுதிக்கிறோம் இதுல இருந்து நமக்கு தெரியும் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் அப்படினா பக்களவு a பக்களவு x + 2 சுற்றளவு வேணும்னா இதுக்கு நாலு பக்கம் இருக்கு இல்லையா நாலையும் கூட்டிக்கணும் 4 இன்டு x + 2 12வது வினா x + 2 என்பது 2x ஸ்கொயர் + kx மைனஸ் r ஐ மீதியின்றி வகுக்குமெனில் k இன் மதிப்பை காண்க நான் கொடுத்துருக்கதை p of x னு எடுத்திருக்கேன் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவைய மீதி தேற்றம் என்ன சொல்லுதுன்னா p of x ஐ x மைனஸ் a மீதியின்றி வகுக்குமெனில் p of a இனுடைய மதிப்பு 0 இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் அப்படின்னா நமக்கு x ப்ளஸ் 2 தான் மீதியின்றி வகுக்கும் p of மைனஸ் 2 தான் 0 x இருக்க இடத்துல எல்லாம் மைனஸ் 2 அப்ளை பண்ணுவோம் 2 இன்ட்டு மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 சமம் 0 இங்கே மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 இன்ட்டு 2 8 மைனஸ் 2 முன்னாடி போட்டுக்கிட்டோம் மைனஸ் 2 கே மைனஸ் 6 சமம் 0 8ல 6 கழிச்சோன்னா 2 அந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் மைனஸ் 2 போயிடுச்சு மைனஸ் 2 கே சமம் மைனஸ் 2 அதுலேருந்து கே சமம் 1னு கிடைக்குது 13வது வினா ஏ கியூப் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகியவற்றிற்கு மீ பவர் காண்க ஏ கியூப் மைனஸ் 1 ஏ கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதிக்கிறோம் அதாவது ஏ மைனஸ் 1 என்று ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் 1 இந்த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் சமம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1
a square minus 1 square to a square minus b square summum a plus b into a minus b formula apply a plus 1 into a minus 1 மீப்போக வேணும்னா ரெண்டுலையுமே இருக்கணும். இங்கே a மைனஸ் ஒன்று, இங்கே a மைனஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்து மீப்போவான்னு எழுதிக்கிட்டோம். 14வது வினா மீப்போவா காண்க. ஏ க்யூப் மைனஸ் 9 ஏ எக்ஸ் ஸ்கொயர் சமம். இதுலேருந்து ஏவை வெளியெடுத்துக்கிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9 3 ஸ்கொயர்னு எழுதி அந்த ஸ்கொயரை பொதுவாக வெளியெடுத்துட்டோம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் 3 எக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் 3 எக்ஸ். அடுத்தது ஏ மைனஸ் 3 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ மைனஸ் 3 எக்ஸு ரெண்டு தடவை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதிலிருந்து மீப்போவா எழுதுவோம். மீப்போவா ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுலேயுமே இருக்கிறது ஏ மைனஸ் 3 எக்ஸ், அதுதான் மீப்போவா. அடுத்து வினா 25 ஏ பி க்யூ சி 100 ஏ ஸ்கொயர் பி சி 125 ஏ பி. கேள்வி மீ போ வா 25 100 125 இதுக்கு மீப்போவா எழுதுமோ 125 25 டைரெக்டாக போடுவோம். 1 25 25 4 25 100 5 25 125 25 தான் மீப்போவா. மீப்போவா சமம் 25. ஏ பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ஏ, இங்கே ரெண்டு ஏ, இங்கே ஒரு ஏ. எது கம்மியான அடுக்கில் இருக்கோ அதை மீப்போவால் எழுதிக்கணும் ஏ. அதே போல் பி, இங்கே பி க்யூ, இங்கே பி, இங்கே ஒரே ஒரு பி அப்படின்னா நம்ம பி எழுதிக்கணும். கம்மியான அடுக்கில் இருக்கதை மீப்போவால் எழுதிக்கணும். சி பாருங்கள், இங்கே இல்லை, அதனால் அதை எழுதக்கூடாது. மீப்போவா 25 ஏ பி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.